ஹலோ பிள்ளைங்களா, பிரைஸ் த லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஏசப்ப ரொம்ப நல்லவர்ல. நம்ம ஓகே டைம் ப்ரோக்ராம் ஒவ்வொரு வாரமும் அவர் ஆசீர்வதித்து தராங்க. இந்த ஓகே டைம் ப்ரோக்ராம் நிறைய பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கு, உங்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புறோம். ஏசப்ப ரொம்ப நல்லவர்ல. இந்த கொரோனா டைமில் ஏசப்ப நம்மளை அழகாக பாதுகாத்து வராங்க. நாம் தவறுகள் செய்யாமல் நம்மளை விடுதலையாக்கி சூப்பராக வச்சுருக்காங்களே நம்ம ஏசப்பா, அப்படி தானே? ஓகே, சூப்பர். நீங்கள் ஜாலியாக இருக்கிறீங்களா நம்ம ஓகே டைம் மூலயமா? உங்களை தான் சத்தமாக ஜாலியாக இருக்கிறீங்களா, என்ஜாய் பண்ணுறீங்களா? ஓகே, நம்ம ஒரு சின்ன ஒரு கோரஸ் பாடி ஏசப்பா நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? படுத்தலாமா? வாங்க. அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார். என் பாவம் அணைத்து மன்னித்தார், என் பாவம் அணைத்து மன்னித்தார். புது மனிதனாக மாற்றினார், புது மனிதனாக மாற்றினார். விடுதலை நாயகன், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். ஏசப்பாவுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துருவோமா? சத்தமா. ஓகே, சூப்பர் பிள்ளைங்களா. ஏசப்பா நம்மளுடைய ஓகே டைம் ப்ரோக்ராம் ஆசீர்வதித்து தரதுக்காக நம்ம எல்லாரும் ப்ரேயர் பண்ணலாமா? சரி, எல்லாரும் இருக்கிற இடத்துல முழங்கால் படியிடுங்க. ஏசப்பாவை வணங்குற மாதிரி கையெல்லாம் இப்படி வச்சுக்கிங்க. பக்கத்தில் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ்லாம் இருப்பீங்கன்னா பிள்ளைங்க ப்ரேயர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து ப்ரேயர் பண்ணுங்க. வாங்க, நம்ம எல்லாரும் ப்ரேயர் பண்ணலாம். அன்புள்ள ஏசப்பா, இந்த அருமையான மாலை வேலைக்காக நன்றி. ஏசப்பா, நீங்கள் ஒவ்வொரு வாரமும் ஓகே டைம் ப்ரோக்ராம் ஆசீர்வதித்து தரீங்க. இந்த நாளுக்குரிய ஓகே டைமையும் ஏசப்பா நீங்கள் ஆசீர்வதித்து தாங்க. கற்றுக்கொள்ளுகிற ஆண்டவரே, பாடல்கள், ஆக்ஷன், வசனம், கதை, முடிவில் ஏசப்பா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற எல்லாவற்றையும் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யுங்க. தாழ்த்துக்கிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, சத்தமாம் ஹல்லேலூயா. சரி, இப்போ நாம் பாடல் கற்றுக்க போகிறோம், ஆக்ஷன்லாம் கற்றுக்க போகிறோம். சரிங்களா, ரெடியாக இருக்கிறீங்களா? ஓகே, உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் சொல்லித்தர பாடல்கள் ஆக்ஷன்லாம் நீங்கள் அழகாக கற்றுக்கிறீங்க, சூப்பராக நீங்கள் பாடுறீங்க. இந்த வாரமும் உங்களுக்கு பாட்டு சொல்லித்தரத்துக்கு நம்ம கூட ஸ்டாலின் அண்ணன் இருக்காங்க. சரி, அவங்கள நம்ம இன்வைட் பண்ணலாமா? சத்தமாக கைத்தட்டலாமா? சத்தமாக கைத்தட்டி இன்வைட் பண்ணுவோம். ஹாய் குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சூப்பர். உங்களை இங்கே பார்க்கறதுல ரொம்ப உற்சாகமாக இருக்கு அண்ணனுக்கு. ஓகே, இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், ஒரு சின்ன பாட்டு கற்றுக்க போகிறோம். ஓகேவா? உங்களுக்குலாம் பாட்டுனா பிடிக்கும் தானே? பிடிக்குமா? ஆ, குட். இன்னும் சத்தமாக சொல்லுங்கள், பிடிக்குமா? ஓகே, சூப்பர். இன்னைக்கு நம்ம ஒரு பாட்டு கற்றுக்கலாம். ஓகேவா? அந்த பாட்டை நீங்கள் என்ன பண்ணும், கவனமாக கவனிக்கணும், சரியா? அது மட்டும் இல்லாமல் அந்த லிரிக்ஸ் எங்கே வரும், கீழே வரும் பார்த்தீங்களா? அந்த லிரிக்ஸை நிதானமாக பார்த்து அழகாக கற்றுக்கலாமா? சரியா? ஓகே, வாங்க எல்லாம் கற்றுக்கலாம். பாட்டை நம்ம கற்றுக்கிட்டு ஏசுப்பா நாமத்தை உயர்த்துவோமா? ஓகே, வாங்க கற்றுக்கலாம். ஹாய் குட்டீஸ், வாங்க கற்றுக்கலாம். சரியா, எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? சூப்பர். ஓகே, சத்தமாக சொல்லுங்கள், ரெடியாக இருக்கீங்களா? இது நல்லா இருக்கு, குட். வாங்க கத்துக்கலாம். சரியா, இங்க பாருங்க, அண்ணன்கள் இங்க ஆக்ஷன் பண்ணுவாங்க. ஆக்ஷன் நல்லா பாருங்க. அப்படியே என்ன பண்ணணும், அண்ணன் சொல்லி கொடுக்கறதையும் கூட சொல்லிக்கிட்டே இருக்கணும். சரியா? ஓகே, வாங்க கத்துக்கலாம். ஓகே, சொல்லுங்க. விடுதலை, 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 ஜபத்தால் விடுதலை. சூப்பர், நல்லா சொல்றீங்களே. இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்றீங்களா? ஓகே, வாங்க. விடுதலை, 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 ஜபத்தால் விடுதலை. சூப்பர், நைஸ். ஓகே, வாங்க நம்ம கோரஸ் கத்துக்கலாமா? ஓஹோ ஹோ 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 லாலல் லாலல்லா. சொல்லுங்க. ஓஹோ ஹோ 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 லாலல் லாலல்லா. ஓகே, தேவனை தேடு இன்றே நீ தேடு. எப்படி? தேவனை தேடு
இன்றே நீ தேடு, அவர் சமூகம் நாடு, இன்றே நீ நாடு, அவர் சமூகம் நாடு, இன்றே நீ நாடு. ஓ சூப்பரா சொல்றீங்க, நைஸ். ஓகே, நாம வாங்க வாங்க நம்ம என்ன பண்ணி கத்துக்கலாம், வாஸ் கத்துக்கலாம். சரியா, ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கீங்களா? குட், வாங்க கத்துக்கலாம். ஓகே, பிரார்த்தனை செய் முழு மனதோடு இயேசுவின் நாமத்தில். எப்படி பிரார்த்தனை செய்? முழு மனதோடு இயேசுவின் நாமத்தில் பிரார்த்தனை செய், விசுவாசமாய் ஒரு மனதோடு. சூப்பர், திரும்ப சொல்லாமா? பிரார்த்தனை செய், விசுவாசமாய் ஒரு மனதோடு. ஓகே குட்டி, சூப்பரா சொல்றீங்க. வாங்க, நம்ம இன்னொரு வேர்ஸ் இருக்கு, அதையும் கத்துக்கலாமா? ஓகே வாங்க. சிறையில் பேதுரு இருந்தார், யாருந்தா? சிறையில் பேதுரு இருந்தார், சுகமாய் நித்திரை செய்தார். எப்படி சுகமாய் நித்திரை செய்தார்? அப்புறம் சபையார் ஊக்கமாய் ஜெபித்தனர். எப்படி ஜெபிச்சாங்களா? சபையார் ஊக்கமாய் ஜெபித்தனர். தூதர் வந்து விடுவித்தார். எப்படி தூதர் வந்து விடுவித்தார்? சூப்பர் குட்டீஸ், நல்லா சொன்னீங்க. ஓகே, இன்னொரு வாட்டி அண்ணா உங்களுக்கு சொல்லி தரேன், சரியா? இப்போ நீங்க என்ன பண்ணணும், எல்லாரும் எங்கெல்லாம் இருக்கீங்க ஏஞ்சி நில்லுங்க பாப்போம். வாங்க ஏஞ்சி நில்லுங்க, ஏஞ்சி நம்ம ஆக்ஷனோட பண்ணலாம். அண்ணன் அண்ணன் ஆக்ஷன் அழகா பண்றாங்கல்ல, அவங்க கூட ஆக்ஷன் பண்ணிக்கிட்டு அண்ணன் சொல்ல சொல்ல நீங்க என்ன செய்யணும், சொல்லுங்க, அந்த ஆக்ஷனையும் செய்யுங்க, சரியா? சூப்பர் குட்டீஸ், வாங்க செய்யலாம். ஓகே, விடுதலை விடுதலை விடுதலை, ஜபத்தால் விடுதலை. சொல்லுங்க, விடுதலை விடுதலை விடுதலை, ஜபத்தால் விடுதலை. ஓஹோ ஹோ 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 லாலல் லாலல்லா. சொல்லுங்க, ஓஹோ ஹோ 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 லாலல் லாலல்லா. ஓகே, தேவனை தேடு என்றும் நீ தேடு. சொல்லுங்க, தேவனை தேடு என்றும் நீ தேடு, அவர் சமூகம் நாடு, இன்றே நீ நாடு. டி அவர் சமூகம் நாடு, இன்றே நீ நாடு. வா, சூப்பரா பண்றீங்க. இன்னும் சத்தமா சொல்லிக்கிட்டே பண்ணலாமா? உங்க சவுண்ட் அண்ணனு கேட்கல பாத்தீங்களா? நீங்க இன்னும் சத்தமா சொல்லுங்க, சொல்லிக்கிட்டே அண்ணன் அண்ணன் பண்ற ஆக்ஷன்ஸையும் பண்ணுங்க, சரியா? ஓகே, பிரார்த்தனை செய் முழு மனதோடு இயேசுவின் நாமத்தில். டி பிரார்த்தனை செய் முழு மனதோடு இயேசுவின் நாமத்தில், பிரார்த்தனை செய் விசுவாசமாய் ஒரு மனதோடு. டி பிரார்த்தனை செய் விசுவாசமாய் ஒரு மனதோடு. சூப்பர், நம்ம இன்னொரு வேர்ஸ் இருக்குல்ல, கடைசி வேர்ஸ், அதையும் கத்துக்கலாமா? வாங்க. சிறையில் பேதுரு இருந்தார். டி சிறையில் பேதுரு இருந்தார், சுகமாய் நித்திரை செய்தார். எப்படி பண்ணாரு? சுகமாய் நித்திரை செய்தார். சபையார் ஊக்கமாய் ஜெபித்தனர். சபையார் ஊக்கமாய் ஜெபித்தனர். தூதர் வந்து விடுவித்தார். தூதர் வந்து விடுவித்தார். சூப்பர் குட்டீஸ், அழகா பண்ணீங்க ஆக்ஷன். இப்போ நம்ம அழகா பாடிக்கிட்டே பண்ணலாமா? ரெடியா இருக்கீங்களா? வாங்க பாடிக்கிட்டே பண்ணலாம், இதே உற்சாகத்தோட பண்ணணும், சரியா? எல்லாரும் ஏஞ்சி நில்லுங்க. ஓகே வாங்க, நல்லா ஃப்ரீயா நில்லுங்க. வாங்க நம்ம பாடிக்கிட்டே அண்ணன் ஆக்ஷன் பண்றாங்கல்ல, அந்த ஆக்ஷனை பார்த்து நம்ம பண்ண போறோம். ஓகேவா, வாங்க பாடலாம். விடுதலை விடுதலை விடுதலை, ஜெபத்தால் விடுதலை. 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 ஓ லால லாலல்லா, ஓ லால லாலல்லா. தேவனை தேடு என்றும் நீ தேடு, அவர் சமூகம் நாடு, இன்றே நீ நாடு. ஓ லால லாலல்லா, ஓ லால லாலல்லா. பிரார்த்தனை செய் முழு மனதோடு இயேசுவின் நாமத்து, பிரார்த்தனை செய் விசுவாசமாய் ஒரு மனதோடு. பிரார்த்தனை செய் முழு மனதோடு இயேசுவின் நாமத்து, பிரார்த்தனை செய் விசுவாசமாய் ஒரு மனதோடு. ஓ லால லால
la oh 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 la 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 devanai thedu endrum nee thedu ava samugam naadu indre nee naadu oh 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 la 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 oh 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 la 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 பேதுரு இருந்தார் சுகமாய் நித்திரை செய்தார் சிறையில் பேதுரு இருந்தார் சுகமாய் நித்திரை செய்தார் சபையார் உருக்கம ஜெபித்தனர் தூதன் வந்து விடுவித்தார் சபையார் உருக்கம ஜெபித்தனர் தூதர் வந்து விடுவித்தார் ஓ லாலல்லா ஓ லாலல்லா தேவனை தேடு என்றும் நீ தேடு அவ சமூகம் நாடு இன்றே நீ நாடு ஓ லாலல்லா ஓ லாலல்லா விடுதலை 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 ஜெபத்தால் விடுதலை 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 ஓ லாலல்லா ஓ லாலல்லா தேவனை தேடு என்றும் நீ தேடு அவ சமூகம் நாடு இன்றே நீ நாடு ஓ லாலல்லா ஓ லாலல்லா பிரார்த்தனை செய் முழு மனதோடு இயேசுவின் நாமத்தில் பிரார்த்தனை செய் விசுவாசமாய் ஒரு மனதோடு பிரார்த்தனை செய் முழு மனதோடு இயேசுவின் நாமத்தில் பிரார்த்தனை செய் விசுவாசமாய் ஒரு மனதோடு ஓ லாலல்லா ஓ லாலல்லா தேவனை தேடு என்றும் நீ தேடு அவ சமூகம் நாடு இன்றே நீ நாடு ஓ லாலல்லா ஓ லாலல்லா பேதுரு இருந்தார் சுகமாய் நித்திரை செய்தார் சிறையில் பேதுரு இருந்தார் சுகமாய் நித்திரை செய்தார் சபையார் உருக்கம ஜெபித்தனர் தூதன் வந்து விடுவித்தார் சபையார் உருக்கம ஜெபித்தனர் தூதர் வந்து விடுவித்தார் ஓ லாலல்லா ஓ லாலல்லா தேவனை தேடு என்றும் நீ தேடு அவ சமூகம் நாடு இன்றே நீ நாடு ஓ லாலல்லா ஓ லாலல்லா விடுதலை 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 ஜெபத்தால் விடுதலை 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 ஜெபத்தால் விடுதலை சூப்பர்ல பாட்டு ஏசப்பா நம்மளை விடுதலை ஆக்குகிறவர்ல நாம் ப்ரேயர் பண்ணும்போது ஏசப்பா நம்மளுடைய ப்ரேயரை கேட்டு நிச்சயமாக நமக்கு விடுதலை தர ஏசப்பா போதுமானவர். நீங்கள் அழகாக பண்ணீங்க, சூப்பராக ஆக்ஷன் பண்ணீங்க பிள்ளைங்களா. சரி பிள்ளைங்களா, இப்போ நம்ம முக்கியமான டைம் என்ன டைம் சொல்லுங்கள்,
வசனம் கத்துக்க போறோம். நமக்கு வசனம் சொல்லி கொடுக்க சங்கர் பாஸ்டர், நம்ம சங்கர் அண்ணன் ரெடியா இருக்கிறாங்க. அவங்க நாம இன்வைட் பண்ணலாமா? நீங்க சத்தமா கைத்தனாதான் அண்ணன் வருவாங்க. சத்தமா கைத்தனுங்க பாப்போம். ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெரி குட். உங்களெல்லாம் அந்த ஓகே டைம் ப்ரோக்ராம்ல அண்ணன் உங்களை பாக்குறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, வசனம் கத்துக்கலாமா இன்னைக்கு? நம்ம எத்தனை பேர் வசனம் கத்துக்க ரெடியா இருக்கிறீங்க? வாவ், சூப்பர், எல்லாம் ரெடியா இருக்கிறீங்களா? சரி அண்ணன், ஃபர்ஸ்ட் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு வசனத்தை அண்ணன் இப்போ ஆக்ஷனோட அண்ணன் உங்களுக்கு சொல்லித்தரேன். ரெடியா இருக்கீங்களா? எல்லாம் எழுந்து நில்லுங்க பார்ப்போம். எழுந்து நின்ட்டீங்களா? ஓகே. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். யோவான் 8:32. திரும்பதோட சொல்லாமா? நல்லா ஆக்ஷனோட கவனம் கவனிக்கணும். ஓகே, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். யோவான் 8:32. சரி, வசனம் என்ன சொல்லியிருக்குது? சத்தியத்தை அறிவீர்கள் சொல்லியிருக்கு. யாருன் சத்தியம்? பைபிள் ஒரு வசனம் சொல்லியிருக்குது, அழகா இயேசப்பா சொல்லியிருக்கிறாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அப்போ யார் அந்த சத்தியம்? இயேசப்பா தான் அந்த சத்தியம் இல்லை? சரி, இயேசப்பாவெலாம் யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவங்களுடைய எல்லா பாவத்திலிருந்தும் இயேசப்பா நம்மளுக்கு விடுதலை கொடுத்து நம்மளை பரிசுத்தம் பண்ணுகிறார். சரி, இப்போ எல்லாம் கடைசியாக சேர்ந்து சத்தம் ஒருத்தோட சொல்லாமா? எல்லாம் என்னோட ஆக்ஷனோட சத்தமா கடைசி அவதோட சொல்லுவோம், சரியா? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். யோவான் 8:32. சூப்பர் குட்டீஸ். சரி, அடுத்த ஒரு வசனம், 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 6th அபோ படிக்கிற பிள்ளைங்களுக்கு அண்ணன் ஒரு வசனத்தை சொல்லித்தரேன். நீங்கள் எல்லாம் கத்துக்கிறீங்களா? ரெடியா இருக்கிறீங்களா? சரி, எல்லாம் எழுந்து நில்லுங்க பார்ப்போம். உங்களுக்கு அண்ணன் ஈஸியாக ஆக்ஷனோட அங்கே நம்ம வசனம் சொல்லித்தரேன், சரியா? கற்றுக்கிட்டு என்னோட திரும்பவும் என் கூட சேர்ந்து செய்யணும். ஓகே, போலாமா? அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாக இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கத்தர் விடுதலையாக்குகிறார். சங்கீதம் 146:7. திரும்ப சொல்லாமா? அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கத்தர் விடுதலையாக்குகிறார். சங்கீதம் 146:7. இந்த வசனத்தை நம்ம என்ன கத்துக்கிறோம்? சொல்லியிருக்காங்க, இயேசப்பா பூமியில் இருந்த நாட்களில் அநேகருக்கு விடுதலை கொடுத்துருக்குறாங்க, பசியாக இருந்தவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருக்குறாங்க, ஒடுங்கி போன ஜனங்களுக்கெல்லாம் இயேசப்பா நம்மளுக்கு விடுதலை கொடுத்துருக்காங்கல்ல. ஓகே, திரும்ப இந்த ஒரு வசனத்தை திரும்ப சத்தம் ஒருதோட சொல்லமா? அண்ணனோட ஆக்ஷனோட சத்தம் ஒருதோட கடைசியாக சொல்லி முடிப்போம். ரெடியா சொல்லமா? ஓகே. அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாக இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கத்தர் விடுதலையாக்குகிறார். சங்கீதம் 146:7. ஓகே குட்டீஸ், வசனம் கத்துக்கினீங்களா? ஓகே, இந்த ரெண்டு வசனத்தையும் மறக்கவே கூடாது, சரியா? நீங்கள் வீட்டில் இருக்க டைமில், சும்மா இருக்க டைமில் வசனத்தை சொல்லி பாருங்கள், திரும்ப ரீகால் பண்ணி பாருங்கள், சரியா? உங்கள் பேரண்ட்ஸ் கிட்டே திரும்ப திரும்ப சொல்லி பாருங்க. ஓகே ஓகே குட்டீஸ், நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். பாய். என்ன பிள்ளைங்களா, வசனம் படிச்சிங்களா? நம்ம சங்கர் அண்ணா எவ்வளோ அழகாக பொறுமா நிதானமாக நல்லா ஆக்ஷன் பண்ணி நமக்கு வசனம் சொல்லி கொடுத்தாங்கல்ல. இந்த வசனம் நமக்குள்ளே எப்பவும் இருக்கணும், சரிங்களா? வசனத்தில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்? விடுதலை பற்றி நாம் அதில் உள்ள கருப்பொருளை நம்ம கற்றுக்கிட்டோம். அந்த விடுதலையான வசனம் நமக்குள்ளே இருந்தால் நாம் எப்பவும் விடுதலை பெற்ற நபராக இருப்போம். இல்லை, நாம்ளே விடுதலை இல்லாமல் மற்றவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்ல முடியுமா? நம்ம விடுதலையாக இருந்து நம்ம இயேசுவை பற்றி நம்ம சொல்லலாம். சரி பிள்ளைங்களா, இப்போது ஸ்டோரி டைம். நம்ம
பாஸ்டர் இருக்காங்க சரிங்களா அவங்க உங்களுக்கு ஸ்டோரி சொல்ல போறாங்க கவனமா இருந்து ஸ்டோரியை நீங்க கேட்கணும் சரிங்களா கேக்குறது மட்டும் இல்ல நீங்க கடைசியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும் சரி நம்ம பாஸ்டர் ரெடியா இருக்காங்க அவங்க நம்ம கிளாப் பண்ணி இன்வைட் பண்ணலாமா சத்தமா கிளாப் பண்ணுங்க பாப்போம் நான் தான் ஏரோது ராஜா யார் அங்கே உள்ளோ மரசே அந்த இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணுகிறானே அந்த யோவானின் சகோதரன் யாக்கோபு அவனை பிடித்து வாருங்கள் அவன் எங்கே இருந்தாலும் அவனை விடக்கூடாது அவனை பிடித்து அவன் தலையை துண்டாக எடுங்கள் இது என் உத்தரவு சீக்கிரம் செல்லுங்கள் போதும் உன்னுடைய ஸ்தோத்திரம் நம்ம மவுஸ் கூடிடுச்சு யாக்கோப்ப போட்டு தள்ளதுனால நம்ம மவுஸ் ரெண்டு மடங்கா உயர்ந்துருச்சு யார் அங்கே யாக்கோப்பை போட்டு தள்ளதுனால ஜனங்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் ஜனங்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது மக்களுக்கு மிகுந்த சந்தோஷம் அரசே இருக்கட்டும் இருக்கட்டும் ஆமாம் இவர்கள் கூட்டத்தில் தலைவனாக ஒருவன் சுற்றி கொண்டிருக்கிறானே பேதுரு அவனை பிடித்து வாருங்கள் அவனுக்கும் இருக்கிறது என்னுடைய ஜனங்களுக்கு சந்தோஷத்தை தருகிறேன் அவனை எங்கே பார்த்தாலும் அவனை விடக்கூடாது சீக்கிரம் பிடித்து கொண்டு வாருங்கள் போங்கள் போதும் உன் சோத்திரம் அரசர் உன்னை அழைத்து வர சொன்னார் வா போகலாம் அரசே இதோ பேதுரு பேதுருவா பேதுரு பண்டிகை இருக்கிறதுனால உன்னை சும்மா விடுறேன் இல்ல உன் தலைய ஒரே வாங்கு செத்துருவ பேதுரு பேதுரு போச்சவர்களே இவனை சிறையில் அடையுங்கள் உத்தரவரசு முக்கிய அறிவிப்பு இவனை சாதா சிறையில் போடக்கூடாது நாலு அடுக்கு உள்ள சிறையில நாலு நாலு காவலாளிங்க நிக்கிற இடத்துல இவனை போடணும் இவன் ரொம்ப முக்கியமான ஆளு பேதுரு உத்தரவரசு பண்டிகை முடியட்டும் உன் தலை எடுக்கிறேன் கூட்டிட்டு போங்க இவனை பேதுரு கதை முடிய போகுது நிஜந்தானா கனவு இல்லை நினைச்சேன் ஹாய் எவ்ரிவான்
ஸ்கிட் சூப்பரா இருந்துச்சா, பியூட்டிஃபுல்லா போச்சா பாத்தீங்களா? நான் சொல்ல வேண்டிய கதையே ஸ்கிட்லயே சொல்லிட்டாங்கல்ல. ஆமா, அன்னைக்கு இதுதான் நடந்துச்சு. அன்னைக்கு அந்த ஏரோது ராஜா இருக்கிறார்ல, பயங்கரமா இருந்தாரு, சரியா இருந்தாரு. அவர் என்ன செஞ்சாரு தெரியுமா? நம்ம பார்த்த மாதிரி அந்த ஜேம்ஸ் அங்கிள்ல யாக்கோபு அவங்கள கொலை பண்ணிட்டாங்க. கொலை பண்ண உடனே எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு. எல்லாருக்கும் பிடிச்சு போய் எல்லாரும் சந்தோஷப்பட்ட உடனே இந்த ராஜா என்ன நினைச்சாரு தெரியுமா? எல்லாருக்கும் நம்மளை பிடிச்சிருச்சு, ஸோ பீட்டர் அங்கிளையும் கொலை பண்ணிட்டா எல்லாம் சரியாயிடும், எல்லாரும் சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லி பீட்டர் அங்கிளை பிடிச்சி அவங்கள கொலை பண்ணதான் நினைச்சாங்க ஆரம்பத்தில். ஆனால் என்ன நினைச்சு தெரியுமா? அந்த டைம்ல ஃபெஸ்டிவல் டைமா இருந்துச்சு, பண்டிகை டைமா இருந்தனால அந்த என்ன பண்டிகை, புளிப்பில்லா அப்ப பண்டிகை. என்ன பண்டிகை? புளிப்பில்லா அப்ப பண்டிகை. சரியா, அந்த பண்டிகைய ஞாபகம் வச்சுக்கணும், புளிப்பில்லா அப்ப பண்டிகை, அன்லீவன் பிரெட், ஃபெஸ்டிவல் ஆஃப் அன்லீவன் பிரெட். நடக்கும்போது தான் அங்க பிடிச்சனால பண்டிகைலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கொல்லலாம் அப்படின்னு சொல்லி பீட்டரங்களை பிடிச்சி ஜெயில போட்டாங்க. ஜெயில் எப்படிப்பட்ட ஜெயிலு? 4 கேட் இருக்கும். அந்த ஒவ்வொரு கேட்டுக்கும் 4-4 சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. 4 கேட்லையும் 4-4 சோல்ஜர்ஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக அங்கே பாதுகாப்பு கொடுத்து பீட்டர் அங்கிளை உள்ளார வச்சுருந்தாங்க. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? ஏஞ்சல் வந்தாங்கல்ல, எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் வேகமாக சொல்கிறீங்க பார்த்தீங்களா? ஏஞ்சல் உள்ளார வந்தாங்க. ஏன் ஏஞ்சல் வந்தாங்க சொல்லுங்க பாப்போம். இது யாருக்கு தெரியாதுல்ல, ஏஞ்சல் ஏன் வந்தாங்க தெரியுமா? உங்களுக்கு இந்த ஸ்கிட்ல காட்டாத ஒண்ணு இருக்குது. என்ன தெரியுமா? சர்ச்ல இருக்கிற பிலீவர்ஸ் எல்லாம் சேர்ந்து நல்ல ப்ரேயர் பண்ணாங்க. சர்ச்ல இருக்க பிலீவர்ஸ் என்ன பண்ணாங்க? பயங்கரமா ப்ரேயர் பண்ணாங்க. இசப்பா, பீட்டரை வெளில கொண்டு வந்துருங்க, அவரை காப்பாத்திருங்க, அவர் கொல்லப்படக்கூடாது, யாக்கோபு மறிச்ச மாதிரி அவரும் மறிச்சிடக்கூடாது அப்படின்னு எல்லாரும் ப்ரேயர் பண்ணாங்க. நடந்தது என்ன தெரியுமா? சூப்பரா ஏஞ்சல் உள்ள வந்தாங்க. இயேசப்பா பிரேயர் கேட்டு ஏஞ்சல் அனுப்புனாங்கல்ல, நீங்க ஜெபம் பண்ணா உங்களை விடுதலையாக்க ஏஞ்சல் வருவாங்களா வரமாட்டாங்களா? கண்டிப்பா வருவாங்க. அப்படிதான் ஏஞ்சல் உள்ள வந்து அவரை தட்டி எழுப்பி அவரை செருப்பெல்லாம் போட வச்சு அவரை வெளியில கூட்டு வந்து. ஆனா பீட்டரங்கள் என்ன தெரியுமா நினைச்சாங்க? ஏதோ கனவு காண்றோம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா நடந்தது என்ன தெரியுமா? பீட்டரங்களை வெளியில கொண்டு வர இந்த கேட்லாம் தானா திறந்துச்சு. ஏஞ்சல் வந்த உடனே அந்த கேட்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆச்சு. அந்த சோல்ஜர்ஸ்லாம் தூங்கிக்கிட்டே இருந்தாங்க. நீங்களும் பார்த்தீங்கல்ல, சோல்ஜர்ஸ்லாம் தூங்கிட்டு தானே இருந்தாங்க. அதே மாதிரி தான் சோல்ஜர்ஸ்லாம் தூங்கிட்டே இருந்தாங்க. கேட்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆச்சு. பீட்டரங்கள் குயிக்காக வெளில வந்துட்டாங்க. வெளில வந்து அவங்கள தட்டி விட்டதுக்கு அப்புறம் தான் பீட்டரங்களுக்கே தெரியும் நடந்ததெல்லாம் கனவு இல்லை நிஜம் அப்படிங்கிறதே தெரியும். பார்த்தீங்களா, எசப்பா எவ்வளோ வல்லமை உள்ள தேவன்ல, எவ்வளோ எந்த இடத்துல வந்து நம்மளை விடுவிக்க வல்லமை உள்ள ஆண்டவர். இன்னைக்கு நீங்கள் விசுவாசித்து இசப்பாட்ட ப்ரேயர் பண்ணி, இசப்பா நீங்கள் என்னை விடுவிக்க வல்லவர், நீங்கள் என்னை விடுதலையாக்கணும் அப்படின்னு கேட்டால் எந்த சூழ்நிலையிலிருந்து நம்ம இசப்பா என்ன செஞ்சிருவாங்க? விடுதலையாக்கிடுவாங்க. சரியா, உனக்கு காய்ச்சல் அடித்தா, உனக்கு தலைவலிச்சா, உனக்கு சளி பிடிச்சிருந்தா, நீ எதுக்கு ஜபம் பண்ணி இசப்பா இந்த சிக்னஸ்ல இருந்து என்னை விடுதலையாக்குங்க இசப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா இசப்பா அந்த சிக்னஸ்ல இருந்து உனக்கு ஒரு விடுதலையை தந்துருவாங்க. தருவாங்களா தரமாட்டாங்களா? பார்த்தீங்களா, அதே போலதான் உங்க மம்மி டாடி எல்லாம் சில ப்ராப்ளம்லாம் சிக்கி இருந்தாங்கன்னா நீங்க உட்காந்து உண்மையா உங்க மம்மி டாடிக்காக நீங்க ஜபம் பண்ணா. பார்த்தீங்களா, பீட்டர் அங்கிள் அவங்க தூங்கிட்டு தான் இருந்தாங்க, அவங்க ப்ரேயர் பண்ணல, அவங்க தூங்கிட்டு இருந்தாங்க. சர்ச்சில் யாரோ ஜெபித்த ஜெபத்தை கேட்டு இசப்பா அற்புதம் செஞ்சாங்கல்ல, அது போல் நீங்கள் உங்கள் மம்மி டாடிக்காக ஜெபம் பண்ணால் இசப்பா உங்கள் மம்மி டாடிக்கு விடுதலை கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? நிச்சயமாக கொடுப்பாங்க. இப்போ எல்லோரும் ப்ரேயர் பண்ணுவீங்களா? ப்ரேயர் பண்ணால் இசப்பா நிச்சயமாக ஒரு விடுதலை தந்து நம்மளை ஆசீர்வதிப்பாங்க. எல்லோரும் இருக்கிற இடத்துல கண்ணை மூடி முழங்கால் போட்டு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் கண்களை மூடி இசப்பா எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி எல்லாரும் முழங்கால் படிட்டு கண்களை மூடி இயேசப்பாவை நோக்கி பார்க்க போகிறோம். உண்மையாக ஜெபம் பண்ணும், அப்போ தான் ஏஞ்சல் வருவாங்க. ஓகேவா? எல்லாரும் கண்ணை மூடுவோம். கண்ணை மூடி நான் சொல்கிற ஜபத்தை சொல்லுவீங்களா? அன்புள்ள இயேசப்பா, அன்புள்ள இயேசப்பா,
நிச்சயமா உங்களை ஆசீர்வதித்து அதன்படி நடத்துவார். நம்ம ஓகே டைம் ப்ரோக்ராமை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும், சரிங்களா? யாரும் நீங்கள் மட்டும் பார்த்துட்டு அப்படி விடக்கூடாது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம ஓகே டைம் ப்ரோக்ராமை பார்க்க உதவி செய்யுங்க. சரி பிள்ளைங்களா, நம்ம ப்ரோக்ராமோடைய எண்டுக்கு வந்திருக்கிறோம். நீங்கள் போன வாரத்தில் நீங்கள் அசைன்மெண்ட்டு நீங்கள் அனுப்புன பார்த்தீங்களா, இப்போ அந்த அசைன்மெண்ட்டை பார்க்க போகிறீங்க. அதை தொடர்ந்து இந்த வாரம் செய்ய வேண்டிய அசைன்மெண்ட்டையும் பார்க்க போகிறீங்க. பாருங்க, சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும். மார்க் 13:10. தேங்க்யூ. சகல ஜாதிகளும் சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்க வேண்டும். மார்க் 13:10. சகல ஜாதிகளும் பிரசங்கிக்க வேண்டும். மார்க் 13:10. சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும். மார்க் 13:10. சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும். மார்க் 13:10. ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும். மார்க் 13:10. ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும். மார்க் 13:10.
வாரம் எல்லாருக்கும் ஒரே அசைன்மென்ட் தான். நீங்க உங்க மம்மி டாடியோட ஏதாவது ஒரு ப்ராப்ளமை கேட்டு அதுக்காக இந்த வாரம் ஃபுல்லா பிரேயர் பண்ண போறீங்க. ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு அற்புதம் செய்ய போறாங்க. இதுதான் இந்த வாரத்துக்கான அசைன்மென்ட். தேங்க் யூ. ஓகே பிள்ளைங்களா, அசைன்மென்ட் பார்த்துட்டீங்களா? சரி ஓகே, நம்ம பிரேயர் பண்ணி நம்ம ஓகே டைமே முடிக்கலாம். எல்லாரும் முழங்கால் படியிடுங்க. ஏசப்பாவை வணங்குற மாதிரி இப்படி கையை வச்சுக்கோங்க. டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ்லாம் பக்கத்துலேருந்து ஹெல்ப் பண்ணுங்கள். வாங்க நம்ம ப்ரேயர் பண்ணி முடிக்கலாம். அன்புள்ள ஏசப்பா, உங்களுக்கு கோடான கோடி நன்றி ஏசப்பா. இது வரைக்கும் ஓகே டைம் ப்ரோக்ராமை நீங்கள் ஆசீர்வதித்து வழி நடத்தின எல்லா கிருபைகளுக்காக நன்றி ஏசப்பா. பிள்ளைங்கள் கற்றுக்கொண்டதான ஒவ்வொரு காரியமும் பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யுங்க. தாழ்த்துக்கிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். சத்தமா ரெண்டு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, இன்னும் சத்தமா ஹல்லேலூயா. ஓகே பிள்ளைங்களா, சூப்பர். நம்ம அடுத்த வாரமும் நம்ம ஓகே டைம் மூலமா மீட் பண்ணலாம். பாய்.